அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். நல்லா சாப்பிட்டது உடம்பு நல்லா இருக்கும். எனக்கு பணம் இருந்தால் தான் வாங்கி சாப்பிட முடியும். மனசு நல்லா இருக்கணும், பணம் இருக்க வேண்டும். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. புரியாம சும்மா பேசிட்டு இருக்காங்க. ஆனா எப்படி அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அம்மாவுக்கு இன்றைக்கு காந்தி கிராம பல்கலைக்கழகத்துடைய தகைசார் பேராசிரியர். அம்மா அவர்களுக்கு சம்பளம் மாத்திரம் 1.5 லட்சம். சும்மா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, வெளியே சொல்ல வேண்டாம். ஆமா 2 லட்சமா? அங்க 2.5 லட்சம் மனசு பணம் உள்ள 1000 நோட்டு 500 நோட்டு 100 நோட்டு வச்சு பசு கனமா இருந்தா மனசு லேசா இருக்கும். பசு லேசா இருந்தா மனசு கனமா இருக்கும். அமெரிக்காவில் ராக்வெல் இருந்து ஒரு பெரிய கோடி சொல்லிருந்தா நிறைய சம்பாதித்தான் சொல்லி நிறைய சொல்லிருந்தே. அப்படியே விமானம் உயரத்தில் பறந்து கொண்டிருந்தது. பக்கத்தில் இருந்து ஒரு இளைஞன் கேட்டான், ராக்வெல் அவர்களே, நீங்கள் நிறைய சம்பாதித்து விட்டீர்கள், அமெரிக்காவிலே பெரிய பணக்காரர் நீங்கள் தான், ஏன் இன்னும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள், சம்பாதிப்பதை நிறுத்தக்கூடாதா? ராக்வெல் சொன்னார், தம்பி, இந்த விமானம் 8000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறது, நாம் 8000 அடி உயரத்திற்கு வந்து விட்டோம் என்று இந்த விமானம் பறப்பதை நிறுத்திவிட்டால் நீயும் இருக்க மாட்டாய், நான் இருக்க மாட்டேன். அவன் எவ்வளவு சம்பாதித்தாலும் தொடர்ந்து சம்பாதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற பெருமை இருக்கிறது. கோடி இருந்தால் அவன் ஈஸ்வரன், புரிஞ்சுக்கோங்க, கோடி பணத்தில் அவன் பேர் கோடீஸ்வரன். அவன் நீங்கள் எல்லோரும் கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்று சொன்னால் நம் அணிக்கு கை தட்டுங்கள், நடுவரையா அவர்கள் தீர்ப்பு தருவார் என்று சொல்லி மகிழ்ச்சியும் நிம்மதியும் எல்லோ பெரிதும் தேவை. பணவளமே பணவளமே என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு மனவதிகளாக என்னையும் தொடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா ஓபனிங் வந்து அருமையா செஞ்சிட்டாங்க. கண்ணனில் தொடங்கி ராக்வெல் முடிச்சிருக்காரு. எத்தனை பேரை கொண்டு வந்தார் பார்த்தீங்க, அருமையான பாடல்கள், அருமையான மேற்கோள்கள் சொல்லி பணத்துடைய அருமை தெரியணுமா இல்லையா? அந்த பணத்துடைய அருமை தெரிஞ்சா தானே வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும் எல்லாத்துக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் போய் டெலிவரினா கூட முதல்ல அட்மிஷன் சொன்னால் என்ன செய்யணும்? பிறந்த குழந்தை கூட என்ன சொல்லி அழுகுது, இப்பெல்லாம் விவா விவான்னு தான் அழுகுது, குவா குவாங்கிற மாதிரி விவா விவான்னு சொல்லி அழுகுது. எல்லாம் புதிய புதிய செய்திகள் சொல்லி அடிக்கிட்டார் கண்ணதாசனுக்கு தெரியாதான் உங்களுக்கு தெரிய போகுது. வாங்க முத்துவிளக்கு ஒன் பேச்சுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னால் திருநாவுக்கரசு தான் சொல்ல முடியும். வாங்க திருநாவுக்கரசு. ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அன்னையை போல் வருமா? ஆயிரம் ஊர்கள் இருந்தாலும் சென்னையை போல் வருமா? ஆயிரம் அமைப்புகள் இருந்தாலும் உறவு சுரங்கம் அமைப்பை போல் வருமா என்று இந்த உறவு சுரங்க அமைப்பை வணங்கி இனிமையான பட்டிமன்றத்தினுடைய நடுவர், உடலும் வெள்ளையாக, உள்ளமும் வெள்ளையாக, உடையும் வெள்ளையாக, உணர்வும் வெள்ளையாக, வாழும் போதே வரலாறாக வாழ்ந்து வரக்கூடிய நடுவர் அவர்களே, வெள்ளியிலிருந்து புறப்பட்ட அம்பு போல, அறிவியிலிருந்து விழும் நீர் போல அருமையாக பேசக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, சாதாரண மனிதனுக்கும் சாதனை மனிதனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. விடுமுறை தினத்தில் நீ பிறந்திருந்தால் நீ சாதாரண மனிதன், நீ பிறந்த தினமே விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டால் நீதான் சாதனை மனிதன் என்று சாதனை மனிதாக அமர்ந்திருக்கிற ஐயா புலோத்தமணி அவர்களே, ஃபீமேல் என்ற வார்த்தைக்குள்ளே மேன் என்ற ஆண் அடக்கம், உமன் என்ற வார்த்தைக்குள்ளே ஃபீமேல் என்ற வார்த்தைக்குள்ளே மேல் என்ற ஆண் அடக்கம், உமன் என்ற வார்த்தைக்குள்ளே மேன் என்ற ஆண் அடக்கம், சி என்ற வார்த்தைக்குள்ளே ஈ என்ற ஆண் அடக்கம், அதுபோல உறவு சுரங்கமே அம்மா உலகநாயகிக்குள் அடக்கம் என்று அம்மாவை வணங்கி, தண்டவாளத்திலே கேட்பது ரயிலோசை, கோவிலிலே கேட்பது மணியோசை, கடலிலே கேட்பது அலையோசை, இந்த விழாவிலே கேட்பது பாசத்திற்குரிய மக்களுடைய கைதட்டல் ஓசை என்று அருமையாக ரசித்துக் கொண்டிருக்கின்ற உங்களை எல்லாம் வணங்குவதிலே பெருமையில் சேர்கிறேன். அம்மா முதலே சொல்லிட்டாங்க, நேரத்தை பார்த்து பேசுறேன்னு சொன்னாங்க. போன வாரம் ஐயாவோட போய் மதுரையில் ஒரு கல்லூரியில் பேசினா மதியானம் 1 மணி. நான் மாணவர்களை பார்த்து சொன்னேன், சிங்கத்தை பார்த்து வீரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், புலியை பார்த்து வேகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், காக்கையை பார்த்து ஒற்றுமையை கற்றுக்கொள்ள வேண்டும், நாயை பார்த்து நன்றியை கற்றுக்கொள்ள வேண்டும்னு. கடைசி பதிவு ஒரு பையன் எந்திரிச்சான், பாச்சியை காமிச்சான், அண்ணன் எல்லாம் சரினே, முதல் நேரத்தை பார்த்து பேச கத்துவோங்கன்னுட்டான். அந்த மாதிரி இப்ப நேரத்தை பார்த்து பேச கத்துக்கிறேன். நடுவுலே இறைவன் கொடுத்த, உலகத்துல இறைவன் கொடுத்த மிகப்பெரிய இனிய பரிசு இந்த உடம்பு. நடுவுலே உடம்பு இல்லாட்டி ஒண்ணும் செய்ய முடியுமா? சமையல் சரியில்லைன்னா 1 நாள் துன்பம், அறுவடை சரியில்லைன்னா 4 நாள் துன்பம், பரிசு சரியில்லைன்னா 1 வருஷம் துன்பம், உடம்பு சரியில்லைன்னா ஆயுள் முழுவதும் துன்பம். நடுவுலே இந்த உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, நல்லா கை தெரியும் நம்மளை தட்டுறது, ஏன்னா உடம்பு வரேன்
உடம்பு சரியில்லைன்னா ஆயிரம் முழு துன்பம் உள்ளே. அதை எங்க அண்ணன் இளவோ தெரியாது. அருமையா ஒரு பாட்டு சொன்னாங்க, அரும்பு கோணிலில் அது மனம் குன்றுமோ, கரும்பு கோணிலில் கட்டியும் பாகுமாம், இரும்பு கோணிலில் யானையை வெல்லலாம், நரம்பு கோணிலில் நாம் அதற்கு என்ன செய்வோம். இந்த நரம்பு போச்சுன்னா என்னங்க செய்ய முடியாது நடுவர்களே. உடம்பு தாங்க மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு இறைவன் கொடுத்த பரிசு நடுவர்களே. இதுல நீ அண்ணன் அருமையா பேசுறாரு, பணம் பணம். உண்மையிலே ஒரு நாள் அண்ணன் என்ன சொன்னாரு, தம்பி என் மனைவியும் சுகர் ஒண்ணுன்னாரு. என்னன்னு கேட்டேன், ரெண்டு என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியலப்பான்ட்டாரு. என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல்ட்டார். பணத்தை வச்சு உலகத்துல எதையும் வாங்கலாம். அது நடுவரையா சொன்ன மாதிரி மெத்தையை வாங்கலாங்க, மெத்தையை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியுமா. நடுவுலே உணவை வாங்கலாம் பணத்தை வச்சு, பசிய வாங்க முடியுமா. எங்க வீட்டுல பணத்தை வச்சு நானும் பிரிச்சு வாங்கியிருக்கேன் நடுவுருளே. என்னன்னு கேட்டீங்க, ஒரு வித்தியாசம், எங்க வீட்டுல என் மனைவி டிவி பெட்டியை பார்த்து பார்த்து அழுகுது, நான் எங்க வீட்டுல பிரிச்சை பார்த்து பார்த்து அழுதுகிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா, அதெல்லாம் அந்த பழைய உடம்பு, பழைய சட்னி, பழைய கூட்டு இருக்கு, இதெல்லாம் சாப்பிட நினைச்சு அள்ளிக்கிட்டு இருக்கேன். நேற்று கால வீட்டுக்காரமா சட்னி வச்சிச்சு, அந்த சட்னி நான் மூணு நாளைக்கு சாப்பிடணும். என் மனைவி மட்டும் பத்தினி கிடையாதுங்க, அவ வச்ச சட்னி கூட பத்தினி கிடையாது. ஏன் தெரியுமா, இனிய தவிர தெளிசா போயில் தொட்டு சாப்பிட முடியாது, அப்படி ஒரு சட்னி அந்த அம்மா வச்சிருக்கு. ஆக பணத்தை வச்சு பிரிச்ச வாங்கலாம் நூல்லே, ஆரோக்கியத்தை விலைக்கு வாங்க முடியுமா. நடுவர்களே பணத்தை வச்சு பீரோல விலைக்கு வாங்கலாம். நான் உங்களோட கேள்வி கேட்கிறேன், அம்மா பக்கத்துல உட்காந்துருக்காங்க, அம்மா பட்டுச்சேல எங்க வைப்பாங்க, பீரோல வைப்பாங்க. எங்க வீட்டுல என் மனைவி பட்டுச்சேல பிரிச்சுக்குள்ள வச்சிருக்கேன், பிரிச்சுக்குள்ள வச்சிருக்கு. மூணு நாளைக்கு மணி கல்யாணத்துக்குள்ள என் மனைவி பட்டுச்சேல பிரிச்சுக்குள்ள இருந்து கட்டுச்சு. ஏமா பட்டுச்சேலைய பிரிச்சுக்குள்ள வச்சிருக்கேன்னு கேட்டேன். என் மனைவி சொல்லுச்சு, அத்தான் கட்டிக்கிட்டதா குழுகணும் இல்ல, கட்டுறதாச்சு குழுகுன்னு சொல்லுது. எப்படி நிலவ போயிட்டு பண்ணீங்களா, இதெல்லாம் நடுவுலே இதான் வாங்கலாம். ஆனா என் மனைவி இது வரைக்கும் காலில் விழுந்து கும்பிட்டது இல்லைங்க. ஆனா ஒரு வித்தியாசம், பீரோல திறக்கும் பாருங்க, அந்த அம்மா கிட்ட இருக்க சேவை கூட என் காலில் விழுந்து கும்பிடுங்க, அடிக்க வச்சிருக்க போறா. இப்படி இப்படி போய்கிட்டு நிலைமையில வந்துகிட்டு என்னங்க பணம் பணம் பேசுறீங்க. மருத்துவமனைக்கு போனா அட்மிஷன் போட்டாலும் ஆபரேஷன் பண்ணுவான்றீங்க, பக்கத்து வீட்டுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்ல யாருக்கு பண்றீங்க. நம்ம உடம்பு நல்லா இருக்கணுங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்களா. நம்ம காசு சிக்கனம் பண்ணி வச்சிருப்பாரு, ஒரு விபத்து வந்துருச்சுன்னா அந்த உடம்பை காப்பாத்துறதுக்கு டாக்டர் 5 லட்சம் கட்டினா கூட கெட்ட தயாரா இருக்கீங்களா இல்லையா. எதுக்கு கட்டுறீங்க, இந்த உடம்பு சரியா இருக்குன்னு சொல்லி கட்டுறீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். அச்சய திருதிய வந்துச்சு, அந்த சீனை வாங்குறாங்க, இதை வாங்குறாங்க, எதுக்கு வாங்குறாங்க, வீட்டுல போட்டால மாட்டிக்கிறாய வாங்குறாங்க, கவர்னர் மலை எதுக்கு வாங்குறாங்க, அலுவலே நம்ம உடம்புல போட்டு அழகு வாங்கத்தான் வாங்குறாங்க. எங்க அம்மாவை பார்த்தா உங்களுக்கு தெரியல, போட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா. ஒரு மனிதரை இந்த உடம்பு அழகுபடுத்துறது சொன்னா ஆபரணங்கள் தேவை இல்லையா, ஆபரணங்களை வச்சு பணத்தை வாங்கலாம், வாங்கினாலும் கூட போட்டு அழகு பார்ப்பதற்கு இந்த உடம்பு அவசியம் என்பதை எதிர்கட்சியில் உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு உட்காந்து இருக்க அப்புறம் எங்க அண்ணன் ரவி ரொம்ப நல்லவர், தம்பி சைக்கிள் ஓட்ட ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பைக் வாங்கினேன், பைக் வாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கார் வாங்கினேன், கார் வாங்கிட்டு இப்ப தொப்பையை வாங்கிட்டேன். தொப்பையை வாங்கிட்டு ஜிம்முக்கு போனா அவங்க சொல்றாங்க, திருப்பி ஓட்டாதான் சைக்கிள் ஓட்டுன்றாங்க. வாழ்க்கைன்றது ஓட்டம்னு இப்பதான் புரியுது அப்படின்றாரு. எங்கிட்டாலும் மனசு சுத்தி சுத்தி வர நல்லா தட்டுங்கம்மா, அப்பதான் எங்க பதவிக்காரங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, நல்லா தட்டாத சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கைன்றது ஒரு சந்தோஷம் வேணும்னா நடுவர்களே, உடம்பு என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. நான் மனவளத்தை ஒண்ணுமே குறை சொல்றேங்க, இன்னைக்கு யாருக்கு மனவளம் இல்ல. நாங்களாம் பள்ளிக்கூடத்துல வாத்தியார் பாட நடத்துற பையன் அவ்வளவு அற்புதமா மனவளத்தோட பதில் சொல்றான். நான் ஒரு நாள் பாடம் நடத்தின பையன் கேட்டேன், தம்பி கடலுக்கு நடுவு ஒரு மாமரம், அதுல ஒரு 10 மாம்பழம் தொங்குது, எப்படி பறிப்பேனே அப்படின்னு சொன்னா, பறவையா பறந்து போய் பறிப்பேன் சார். நான் கடலுக்கு பறவையா உங்க தாத்தாவா மாத்துவாங்கனே அப்படின்னு சொன்னா, கடலுக்கு நடுவுல மாமரத்தை உங்க தாத்தாவாசா நட்டு வச்சாருன்றியா, எவ்வளவு அருமையா சிந்திக்கிறான் பாருங்க. மாணவருடைய சிந்தனை அப்படி போகுது. ஒரு திருக்குறளுங்க, முகம் நகன் நட்போது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நகன் நட்போது நட்பு. தம்பி திருக்குறள் ஒரு குரல் புதுக்குறள் சொல்லுனே அப்படின்னு சொன்னா, முகமுழகன் நட்பது நட்பன்று, ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுக்க முகமது நட்பே நட்பு சார். அடுத்த நிமிஷம் மாத்திக்கிட்டு இருக்கான் சொன்னேன், எப்பொழம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தம்பி திருக்குறள் ஒரு புதுக்குறள் சொல்லுனே பையன் சொன்னா, எப்படம் எப்பொழுது ரிலீஸ் ஆனாலும் அப்படத்தை அப்பொழுதே பார்ப்பது நல்லது சார். மனவளத்தை குறை சொல்லவில்லை நடுவர்களே, மனிதனுக்கு உடம்பு தான் ரொம்ப அவசியமான ஒன்று. ஒரு காலத்தெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நம்ம சாப்பிடுவோம் சுவை பார்த்து சாப்பிடுவோம், உண்மை இல்லையா. சுவை பார்த்து சாப்பிட்ட காலம் போய்விட்டது நடுவர்களே. இன்றைக்கு சுகர் பார்த்து சாப்பிடக்கூடிய காலம் ஆகி போச்சு. சுகரை பார்த்து சாப்பிடுறேன், ஹோட்டல்ல போய் டீ சாப்பிட்டா அண்ணே சீனியை பார்த்து போடுங்க, இவர் அரை சீனி வரும்ன்றாரு, நடுவரையே சீனியே போடாதீங்கன்றாரு. எங்க அண்ணன் ரவி என்ன மொத்தத்துல வந்து அவர் ஒரு சுகர் ஃப்ரீ,
அதை டேப்லெட்டை கொண்டு வந்து ஒட்டு சாப்பிட்டு இருக்காருன்னா சுயமார்த்து சாப்பிட்ட காலம் போய்விட்டார்களே. இன்றைக்கு சுகர் பார்த்து சாப்பிடுறோம் என்று சொன்னால் மனிதர்கள் நிம்மதி வேணும், மகிழ்ச்சி வேணும், உடம்பு தேவைங்க. இந்த உடம்பே ஒரு அமைச்சரவை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த உடல் என்பது ஒரு அமைச்சரவை. மூளை இருக்கு பாருங்க, இதாங்க முதலமைச்சர். தலை இருக்கு பாருங்க, நடுவில் கல்வி அமைச்சர். தலை கல்வி அமைச்சர், காது தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர். அக்கா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காது தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர். இந்த மூக்கு இருக்கு பார்த்தீங்களா, மூக்கு சுகாதாரத்துறை அமைச்சர். கண் இருக்கு பார்த்தீங்களா, கண் சட்ட அமைச்சர். பல் இருக்கு பாருங்க, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். இந்த உடம்புல தோல் இருக்கு பார்த்தீங்களா, இது பாதுகாப்பு அமைச்சர். தால் தோல், அதே மாதிரி வயிறு இருக்கு பாருங்க, உணவு அமைச்சருங்க. இந்த கை இருக்கு பார்த்தீங்களா, தொழில்துறை அமைச்சர். கால் இருக்கு பாருங்க, போக்குவரத்து துறை அமைச்சர். சொன்னா இத்தனை உடம்புல இருக்கிற இத்தனை உறுப்புகள் அமைச்சராக இருந்து பயன்படுத்த, இதோட என்ன சிறப்பு பேசுறீங்க, பேசாதீங்க. உடம்புல நீங்க மதுரை மட்ராஸ் முதல் வர முடியுமா, நகட்டு வர முடியுமா? அப்புறம் அவங்களை ஏறப்படுகிறது ஒருத்தர் கூட்டு வந்து அவங்களை தக்க நாக்காரில் கூட்டு வந்துகிட்டு இருக்கிறவர்களே. உடம்பு என்பது மனிதனுக்கு வாழ்க்கையில மிக அவசியமான ஒன்று. நேரத்தினுடைய அருமை கருதி ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். 103 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு விஸ்வேஸ்வரய்யா, உங்களுக்கு தெரியும், 103 வருஷம் வாழ்ந்தாருங்க. ஒரு பெரிய பொறியியல் மேதை. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே செல்வமான குளிக்கிற அந்த கிருஷ்ணராஜசாகர் சொல்லக்கூடிய அணையை கட்டி இன்னைக்கு விவசாயத்தை பெருக்கின மா மனிதர். அவர் சொல்லுவாரு, என்ன சொல்வார்னா, எப்பொழுதும் மகிழ்ச்சியா இரு. 105 வருஷம் ஒரு மனுஷன் வாழணுமா, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு. அளவோடு சாப்பிடுவார். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம், அளவோடு சாப்பிடணும் எனக்கு ஆசை. உலக நாய் அம்மா வீட்டுல போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அளவோட சாப்பிட ஆசை வரல. அப்படி அருமையான சாப்பாடு, அளவோட சாப்பிடு. மனசாட்சிக்கு விரோதமான செயலை செய்யாது. அழகா சொல்லுவார், நாள்தோறும் குறித்த நேரத்தில் தூங்க செல். கடன் வாங்காமல் வருமானத்துக்குள் வாழ்க்கை நடத்து. சம்பாதிக்கும் போதே சேமி. எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இரு. களைப்பு ஏற்படும் வரை வேலை செய். ஒரு குறிக்கோளை நோக்கி வாழ்க்கை நடத்து என்று சொன்னார். எதையெல்லாம் செய்தால் ஒரு மனிதன் 105 வரை வாழலாம் என்று சொன்னார். வாழ்க்கையில நிம்மதி மகிழ்ச்சியும் தேவை என்று சொன்னார். நடுவிலே மனவளத்தை விட மனிதனுக்கு தேவை உடல்நலமே என்று சொல்லி, மலரும் காற்றும் சந்தித்தால் அது வாசம், காற்றும் நுழைகளும் சந்தித்தால் அது சுவாசம், கணவனும் மனைவியும் சந்தித்தால் அது பாசம், காதலனும் காதலையும் சந்தித்தால் அது உல்லாசம். எதிர் நீங்க நாளும் கூட போறது வேஷம். நானும் அன்பு சகோதரி உங்க மேல் வைத்திருப்பது விசுவாசம். எங்க அலுவலைய தீர்ப்பிலே போக மாட்டார் மோசம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. அவர் எப்படி ராட்மில்ல சொன்னார், விசுவேஸ்வரையா போனார், 102 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு பெருமகனா. அவர் என்னென்ன சொல்லியிருக்கார், நீண்ட வாழ்நாள் சொன்னா எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு அருமையான எப்படி நம்முடைய முத்து விளங்குவோம் சொன்ன எல்லா செய்திக்கும் மறுப்பு அவர் எடுத்து வச்சிருக்கிறாரு. உடம்பு வந்து இறைவந்த ஒரு பரிசு அல்லவா, அந்த பரிசை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும், உடற்பயிற்சி அது மாதிரி அளவா சாப்பிட்டு, ரொம்ப அருமையான செய்திகள் சொல்லியிருக்கார். இப்ப மனவள கட்சி நிர்மலா அவர்கள், நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவ பெரிதும் தேவை, பண பலமா உடல் நலமான மனவளம் தான். அவர் சொல்றாரு, பட்டுச்சேலையோட வந்திருக்கீங்க. ஒரு திருமண வரவேற்பு பேச சொன்னாங்க, அவர் பேசினாரு, கணவன் மனைவி வாழ்க்கை நிம்மதியா மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா பட்டு வேணாம், துட்டு வேணாம், நகை நட்டு வேணாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து வாண்டா போதும். ரொம்ப சரியா தான் சொல்லியிருக்காங்க நண்பர்களே. இப்பதான் நீங்க கருத்துக்கே வந்திருக்கிறீங்க. எங்க அணிக்கு ஆதரவாக பேசியவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த விட்டு கொடுத்து அப்படின்னு வர்றது எங்க வருது அப்படின்னா மனசுல இருந்து வருது. பாத்தீங்களா, உங்களை அறியாமலேயே நீங்க கல்யாண வீட்டுல ஒருத்தர் சொன்னத சொன்னேன். 470 உங்க மனசுல அது தச்சதுனாலதானே நீங்க அதை சொன்னீங்க. ரொம்ப நல்லது, அதனால ஒண்ணும் தப்பே கிடையாது. நல்லா தெரியுங்க, பட்டிமன்றத்தின் பாங்கறிந்து பேச வந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, உங்க எதுனாலும் சொல்லட்டும், திசை அறியாமல் செல்கின்ற பறவைகள் இவர்கள். ஆனால் நாங்கள் நன்றாக சிறந்த அசையா வந்து அடுக்கினார். எதிரணியிலிருந்து வந்த தம்பி மூளை ஒரு அமைச்சரு, இது தலை ஒரு அமைச்சரு, மூக்கு ஒரு அமைச்சரு, எல்லா கை கால் தோல் எல்லாம் அமைச்சர்களா சொன்னார்.
தம்பி, எல்லாத்துக்கும் முதலமைச்சர் யாரு தெரியுமா? இதயம் தம்பி, இதயம். அந்த இதயம் சரியா இருந்தா தான் எல்லாவற்றையும் இயக்க முடியும். அதை நல்லா தெரிஞ்சுங்க. அது தெரியாம மூளையை பத்தி சொல்லிட்டு போங்க. மூளை நட துடிப்பு அடங்கின பிறகு கூட துடிப்பது இதயம். அதை ஒத்துக்கிறீங்கல்ல? அப்ப எல்லாத்துக்கும் இதயம், மனசு சரியா இருக்கணும். மனசை பார்த்துக்கு நல்லபடி சொல்லியா, உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, மனசை பார்த்துக்கு நல்லபடி. கிடலோ மனசை பார்த்துக்க நல்லபடி. நிர்மலா, ஏன் பாட்டு நிறுத்தி விட்டாய்? அடுத்த ஒரு பாட்டு பாடுவோம். பேசிட்டாங்கல்ல, மனம்தான் மனிதன், மனம் இருந்தால்தான் மனிதன் என்று தெரியும். என்ன கண்ணதாசன் பாடிட்டாராம், பணம் 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 தான் பெருசு அப்படின்னு பாடினான். காசு, காசேதான் கடவுளடா. காசு என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது அப்படியே அதே கண்ணதாசன் தான் பாடினாரு. காசு வர ஓடி விடும் சுற்றம் என்பது, பணத்தாலே நல்ல உள்ளம் பேயானது, குணத்தாலே அது மீண்டும் தாயானது. மனவளம் இல்லை என்று சொன்னால் எதுவும் செய்ய முடியாது. மன செம்மை இருக்க வேண்டும், மன உறுதி இருக்க வேண்டும், மன ஊக்கம் இருக்க வேண்டும். எதில் இருக்க வேண்டுமானாலும் நாம் மீண்டு வந்து விடலாம். ராப்பலர் கதையை சொன்னாரே, ராப்பலர் கோடீஸ்வரராக இருந்த பிறகு உழைத்துக் கொண்டே இருந்தார் என்று சொல்லி அந்த ராப்பலருக்கும் நோய் வந்துச்சு. அப்படி ரொம்ப சந்தோஷமா கேட்பார், நோய் வந்துச்சு. 53 வயசுல அவரால் எதையும் சாப்பிடவே முடியல. பிஸ்கெட், பால், 2 பிஸ்கெட் சாப்பிடுவாரு, கொஞ்சம் பால் குடிப்பாரு, அவ்வளவுதான். அதுதான் சாப்பாடு. அப்படியே உடல் மெலிந்து கொண்டே வருகிறது. அந்த நேரத்திலே ஒருவர் இந்த ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவருக்கு சொல்கிறது, நீ சம்பாதித்து என்ன பயன்? இவ்வளவு கோடீஸ்வரனாக இருக்கிறாயே, நீ சம்பாதிப்பதனால் என்ன பயன் இருக்கிறது? இந்த பணத்தை வைத்துக் கொண்டு உன்னால் என்ன செய்ய முடிகிறது கேட்டாரு. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்லவர். உடனே அந்த எண்ணம் வந்த உடனே எல்லோருக்கும் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பித்தார். தன்னை நாடி யார் யார் வருகிறார்களோ, உதவி என்று வருகிறவர்களுக்கெல்லாம், கேட்டவர்களுக்கெல்லாம் இல்லைன்னாது கொடுக்க ஆரம்பித்தார். எல்லோரும் அவரை வாழ்த்த வாழ்த்த வாழ்த்த, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்ல சொல்ல அது ஒரு உற்சாகமாக அவருடைய மனதிலே ஊறி வந்து அதுவே அவருடைய நோயை போக்கி நன்றாக சாப்பிட ஆரம்பித்தார், நன்றாக தூங்க ஆரம்பித்தார். நடுவரவர்களே, நம்ப மாட்டீர்கள், 53 வயதிலே வந்த நோய் குணமாகி அவர் 98 வயது வரை நன்றாக வாழ்ந்தார் என்று சொன்னால் எதுங்க அவரை குணப்படுத்தியது? மனவளம். தம்பியை தெரிஞ்சுக்கணும், மனவளம் தான் அவரை குணப்படுத்தி இருக்கிறது. நல்ல இந்த மாதிரி எல்லாம் வந்து கதையெல்லாம் சொல்லிட்டாருங்க. நாங்கள் போக மாட்டோம், மோசம் அது இதுன்னு வரிசா. மனம் இருந்தால்தான் மனிதனாம், குணம் இருந்தால்தான் மனிதனாக இருக்க தெரிவான். நினைச்சு பாருங்க, பணம் பசு நிறைய பணம் வச்சிருக்காராம், மனசு வந்து லேசா இருக்கான், பயம்லாம் வரும். இந்த மாதிரி இருந்தா ஐயோ யாராவது கொள்ளையடிச்சிருவாங்களோ, கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் தான் வருமே தவிர மனம் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த இடத்துல பணம் என்பது பணத்தை பெருக்க சொல்லும், பதுக்க சொல்லும். இன்னைக்கு வங்கியில எவ்வளவு கோடி பணம் இருக்கு தெரியுமா? நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை சுழல்கின்ற அந்த பணம் எல்லாம் இங்கு வந்தால் எவ்வளவு பயன்படும். மனவளம் இல்லையே மக்களுக்கு, மனவில் மனவளம் இல்லையே, நாட்டை ஆளுகின்ற அரசியல்வாதிகளுக்கு மனவளம் இல்லையே. அதனால் தானே நாம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கோம். ஒவ்வொரு இந்தியனுடைய தலையிலையும் கடன் என்ற சுமை உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அதை நினைத்து பார்க்க வேண்டாமா? குணம் இருக்கணும் ஐயா, குணம் இருந்தால்தான் எல்லாவற்றையும் நன்றாக கொடுக்க முடியும். ஒண்ணும் இல்லை, ஒரு எம்ஜிஆர் பற்றி ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்றேன். யானை கவுனிங்கிற இடத்துல அவர் அப்ப வாழ்ந்து கொண்டிருந்தார். தினந்தோறும் காலையில நடைபயிற்சிக்காக செல்றது வழக்கம். அங்க ஒரு கிழவி, ஒரு பாட்டி விட்டு விட்டு கொண்டு இருப்பாள். அவர் அந்த விட்டு பார்க்கிற போதெல்லாம்